வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவு மக்களுக்கு மறுக்காமல் முன்னுரிமை ரேஷன் கார்டு வழங்க வேண்டும், உணவு ஆணையம் அதிரடி உத்தரவு, அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் முன்னுரிமை பிரிவு ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு PHH நியாய விலை கடைகளில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வாங்க தகுதியுடையவர்கள். மாதந்தோறும் கார்டில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா 5 கிலோ அரிசியும் சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகின்றன. முன்னுரிமையற்ற கார்டுதாரர்களுக்கு அதிகபட்சமாக 20 கிலோ அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகின்றன. பொதுமக்கள் விருப்பத்தின்படி ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. இருப்பினும் உணவு வழங்கல் துறை மற்றும் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற அரிசி பிரிவு ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் காரணங்களை கூறி அதிகாரிகள் விண்ணப்பத்தை நிராகரித்து விடுகின்றனர். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அதிகாரிகளை நேரில் தொடர்பு கொள்ளும்போது முன்னுரிமையற்ற சர்க்கரை கார்டுக்கு விண்ணப்பித்தால் ரேஷன் கார்டு வழங்கப்படும். அதாவது முன்னுரிமையற்ற NPHHS கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கார்டை முன்னுரிமை அரிசி கார்டாக மாற்றிக்கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறாங்க. இதை நம்பி மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் என ஏழ்மை நிலையில் உள்ள பலர் சர்க்கரை கார்டு எந்த பொருளும் வாங்காத கார்டுகளை வாங்கியுள்ளனர். அவர்களுக்கு இலவச அரிசி உள்ளிட்ட அரசின் சலுகைகள் கிடைப்பதில்லை. இது தொடர்பாக மாநில உணவு ஆணையத்திற்கு புகார்கள் சென்றதை அடுத்து மலைவாழ் மக்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை பிரிவு ரேஷன் கார்டுகளை மட்டுமே வழங்க வேண்டும், வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறையை உணவு ஆணையம் அறிவுறுத்தி உத்தரவிட்டுள்ளது. அதாவது முன்னுரிமை இருந்தால் இந்த ரேஷன் கார்டு, PHH கார்டு, PHH-AAY கார்டு, இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலைவாழ் மக்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முன்னுரிமை இவங்களுக்கு மட்டும், அதாவது ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த PHH அப்புறம் PHH-AAY கார்டு வந்து கொடுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உணவு வழங்கல் துறை வந்து ஒரு முக்கியமான அதிர்ச்சி உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.